This made in India 5G solution will be ready for trials as soon as 5G spectrum is available. அடுத்த வருஷத்துல இருந்து 5G நெட்வொர்க் சேவையை தொடங்க இருக்கிறதா முகேஷ் அம்பானி இன்று அறிவிப்பு வெளியிட்டே இருக்காரு. அப்ப எங்க ஊர் இனிமேல் சிங்கப்பூர்ரா புதா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா முடியலடா. எந்த டேட்டா பிரச்சனையும் ஏற்படுத்தல. புதுசா முழுமையான 5G சேவையை ஜியோ உருவாக்கி இருக்கு. செட்டி செங்கல்பட்டு மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் நார்த்தார் காட்டு சவுத்தார் காட்டு எப்பமஸ் வரைக்கும் பார்த்த வேண்டாம் நானு. இது இந்தியாவில் உலகத்தரம் வாய்ந்த 5G சேவையா மாறும். உலகத்தரம் வாய்ந்த 5G சேவையை வழங்க ஜியோ தயாரா உள்ளது. அடுத்த வருஷம் முதல் 5G சேவையை தொடங்கும். 5G அலைக்கற்றை கிடைத்தவுடன் வெள்ளோட்ட அடிப்படையில் ஒரு சில நகரங்களில் சேவை தொடங்கப்படும். மற்ற தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்களுக்கும் 5G உதவிகளை ஜியோ செய்து கொடுக்கும். இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஊடகங்கள், நிதி சேவைகள், புதிய வர்த்தகம், கல்வி, சுகாதாரம், விவசாயம், ஸ்மார்ட் நகரங்கள், ஸ்மார்ட் உற்பத்தி இப்படி சாமத்தியமா தொழில் கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கம்யா மற்றும் ஸ்மார்ட் இயக்கம் போன்ற பல தொழில் விவகாரங்களுக்கு தீர்வு காண முடியும் என அம்பானி கூறியிருக்காரு. நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்கார்ந்துட்டு வந்துடுறேன். And press the bell icon. Never miss an update. 7127 மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், தனி தேர்வர்கள் உட்பட மொத்தம் 779931 பேர் இந்த தேர்வை எழுதினர். மாணவர்களை விட மாணவிகள் 5.39% அதிக தேர்ச்சி பெற்றுள்ளனர். நல்லதானே சொல்லிக்கார இத வரவேருங்க. பரிகாரம் பண்ணுனா பொழைப்ப இல்லைன்னா படாத பாடுபடுவேன்.